வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏழாவது பழைய புத்தகம். இரண்டாவது புத்தகத்தில் நமக்கு மூணாவது டாபிக் பார்த்திங்கன்னா வடிவியல், அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேசையின் மேற்பரப்பு, ஒரு மேசையின் மேற்பரப்பு எப்படி சமதள பரப்பு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம புது புக்கில் படிச்சிருந்தோம், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குறுக்கு வெட்டுனா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். குறுக்கு வெட்டுனா என்ன, ஒரு இரண்டு அல்லது மேற்பட்ட கோடுகளை வெவ்வேறு புள்ளியில் வெட்டும் நேர்கோடு தான் என்னது குறுக்கு வெட்டு. ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு கோடு போய்கிட்டு இருக்குது, அதை இப்படி வெட்டுச்சின்னா அதுக்கு பேர் என்னது குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோடை வந்து வெட்டு குறுக்கால் வெட்டுச்சின்னா அதுக்கு பேர் என்னது குறுக்கு வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குறுக்கு வெட்டால் கல பெயர்கள் எடுத்துக்காட்டு அதெல்லாம் கொடுத்துருவேன். சரி, உட்கோணங்கள் அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், 3.2 இப்படி ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, இந்த மாதிரி குறுக்கு கோடுனா இங்கே 4 ஆட்டம், இங்கே 4 இருக்கும், மொத்தம் அப்போ எத்தனை இது இருக்கும், 8 ஃபார்ம் ஆகும். இதில் இந்த குறுக்கு கோடுகளில் போகக்கூடிய குறுக்கு வெட்டுகளில் கோணம் ஃபார்ம் ஆச்சுன்னா மொத்தம் எத்தனை கோடுகள் ஃபார்ம் ஆகும், 8 கோணம் ஃபார்ம் ஆகும், இங்கே 4 இங்கே 4, இதனையாக வச்சுக்கணும் சரியா. அதாவது உட்கோணங்கள் அப்படின்னா என்னென்னா, இது உட்கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்கள், வெளிக்கோணங்கள், ஒன்று விட்ட கோணங்களின் வெளிக்கோணங்கள், ஒத்த கோணங்கள், இது எல்லாமே இங்கே நேற்று பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா, பழைய புக் புது புக்கில் பார்த்துருந்தோம், அதே தான் இங்கே கொடுத்துருவோம். உட்கோணங்கள்லாம் என்ன, 3, 4, 5, 6 இங்கே பாருங்கள், 3, 4, 5, 6 நேற்று இதில் அந்த புது புக்கில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க, இதோட இந்த உட்கோணங்கள் கோணங்கள். அதனால் இதை ஏற்கனவே பார்த்தனால அடுத்து இங்கே வந்துடலாம் இந்த டாப்பிக்கில். அதே தான் இந்த டாப்பிக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்த அதே விஷயந்தான் திருப்பி இங்கே கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம திருப்பி இந்த குதிர்கோணங்கள் கோணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்த வேண்டாம். பட் இருந்தாலும் இதில் வந்து இருக்குது அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் போட்டோம் சார். அப்போ இதிலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து கேள்வி கேட்பாங்க. பட் என்னென்னா நேற்று அந்த கோணங்கள் குதிர் கோணங்கள் நம்ம அங்கே பார்த்துருக்கோம் இல்லையா புதிய புக்கில், அதே தான். பட் இதை விட புது புக்கில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்குது. ஸோ அங்கே இருக்க அந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கனாலே இதில் இருக்க எல்லா கேள்வியும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதனால் இந்த டாப்பிக்கில் பெருசாக ஒரு வீடியோ ஒன்றும் நம்ம போடலை, வெறும் 9 பக்கங்கள் தான் இந்த புத்தகத்தில் இருக்குது சரியா. ஸோ இதை விட நாளைக்கு இன்னும் ஒரே ஒரு டாபிக் வந்து ஏழாவது புத்தகத்தில் வடிவியல் இருக்குது. ஸோ அதோட நாளையோட வடிவியலில் முடியுது. ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து வடிவியலில் ஒரே ஒரு தலைப்பு மட்டும் போட்டு நாளைக்கு முடிச்சிருந்தோம். ஸோ அதனால் திட்டங்களில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. நாளைக்கு அந்த வடிவியல் முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் முதல் நாள் பார்த்திங்கன்னா எண்ணியல், திங்கக்கிழமைக்கு வந்து எண்ணியல் அப்படின்ற தலைப்பு கொடுத்துருப்போம். அந்த எண்ணியலில் 3 தலைப்புகள் கொடுத்துருப்பேன், அதில் இருக்க அந்த முதல் தலைப்பை மட்டும் நாளைக்கு சேர்த்து நம்ம வீடியோவாக போடுவோம். அதிலிருந்து உங்களுக்கான கேள்வி பதில்கள் இருக்கும் சரியா மாணவர்களே. மீண்டும் உங்களை ஒரு நல்லது ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடப்படுவது உங்கள் பினித். தொடர்ந்து பினித் மேக்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் தாராளமாக கமெண்ட் சேனல்லையோ கமெண்ட்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நம்ம குரூப்லேயோ இல்லை டெலிகிராம் குரூப்லேயோ தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். தொடர்ந்து உங்களோட மென்மையான கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்களையும் உங்களுக்கு மென்மையான சிறந்த வீடியோக்களையும் கணக்குகளையும் கொடுக்கறதுல தொடர்ந்து செயல்படுவோன்றதை பினித் மேக்ஸ் அகாடமி உறுதியுடன் செயல்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.